வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். தற்போதுள்ள அவசர வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மிகவும் தேவையானதும் இன்றியமையாத ஒன்றாக பணம் மாறிவிட்டது. சிலர் சிறிய முயற்சியிலேயே பெரிய அளவில் பணம் சம்பாதித்து விடுவார்கள். ஆனால் பல பேரோ கடுமையான உடலாலும் அறிவின் உழைப்பை போட்டாலும் சரி, பெரிய அளவில் சம்பாதிக்க முடிவதே கிடையாது. அந்த வகையில் ஜோதிடத்தின்படி பணத்தை சேமிப்பதற்கான சரியான வழியை உங்கள் ராசியின் அடிப்படையில் இப்போது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். மேசராசியில் பிறந்தவர்கள். மேசராசியினர் புதிய பொருட்களை வாங்க அதிகம் ஆசைப்படுவார்கள். அதனால் செலவுகள் மிகவும் அதிகரிக்கும். இவர்கள் சாப்பிட்டு செய்ய செலவிடும் தொகையை குறைத்துக் கொள்வதும் இந்த பொருள் தேவைதானே என்ற கேள்வி எழுந்தாலே உங்களுக்கு சேமிக்க நிறைய பணம் கையில் தங்கும். ஒவ்வொரு செலவை செய்யும் முன்பு கவனமாக செலவு செய்வது நல்லது. அடுத்ததாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள். ரிஷபராசிக்காரர்கள் பண விஷயங்களில் மிகவும் நிலையானவர்கள். இருந்தாலும் இவர்களுக்கு திடீரென ஆடம்பரமனும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க விருப்பமும் கொண்டு எதையும் யோசிக்காமல் நிறைய செலவும் செய்து விடுவார்கள். அதனால் ஆடம்பர செலவு பெரிய செலவு செய்வதற்கு முன்பு கவனமாக செயல்படுவது புத்திசாலித்தனமானதும் கூட. அடுத்ததாக மிதுனராசியில் பிறந்தவர்கள். மிதுனராசிக்காரர்கள் பண சேமிப்பு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து நிலையற்ற மனம் கொண்டவர்களாகவும் கணிக்க முடியாதவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் மனக்கிளர்ச்சியோ அல்லது ஆசையின் காரணமாக எதையும் யோசிக்காமல் செலவினங்களை செய்ய முனைவார்கள். அதனால் உங்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்பு பணத்தை எடுத்து வைத்துவிட்டு உங்கள் செலவுகளை தொடங்குவது நல்லது. அடுத்ததாக பார்க்கப் போவது கடகராசிக்காரர்கள். கடகராசியில் பிறந்தவர்கள் உண்மையில் சேமிப்புக்கான ஆலோசனையோ உதவி குறிப்புகளோ தேவையே இல்லை. அதற்கு காரணம் இவர்கள் கடின உழைப்பாளிகள், சேமிப்பின் முக்கியத்தை அறிந்தவர்கள், அதே போல எதிர்கால திட்டங்கள் குறித்து அதிக அக்கறையும் கொண்டவர்கள். அதனால் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சேமிக்கும் எண்ணத்துடன் இருப்பார்கள். இருந்தாலும் மீன் செலவுகளை கவனித்துக் கொள்வதால் செலவை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக பார்க்கப் போவது சிம்மராசியில் பிறந்தவர்கள். சிம்மராசிக்காரர்கள் லட்சியவாதிகள், ஆக்கப்பூர்வமானவர்களும் கூட. இருந்தாலும் பணத்தை மிச்சப்படுத்துவதில் அவளுக்கு சிறப்பானவர்களும் கிடையாது. இவர்கள் தங்களை ட்ரெண்டிங்கில் வைத்துக் கொள்ள விரும்புவதால் புதிய ஆடை, ஆபரணங்கள், பொருட்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் கொண்டு இருப்பார்கள். அதில் அதிக செலவும் செய்வார்கள். அதனால் நீங்கள் முக்கிய தேவைகளுக்கு செலவிடலாம். ஆனால் மகிழ்ச்சி தருகிறது என்பதற்காக புதிய பொருட்களை வாங்கி குவிப்பதை நீங்கள் தவிர்ப்பது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது. அடுத்ததாக கன்னிராசியில் பிறந்தவர்கள். கன்னிராசிக்காரர்கள் நடைமுறை நிதர்சனத்தை உணர்ந்தவர்கள், எச்சரிக்கையானவும் கடின உழைப்பாளிகளும் கூட. அதனால் இவர்கள் பண சேமிப்பு குறித்து அதிக விழிப்புடன் இருப்பார்கள். இருந்தாலும் எந்த ஒரு செலவை செய்யும் முன்பு சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களை மேலும் நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக துலாம் ராசியில் பிறந்தவர்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செலவு மற்றும் சேமிப்புக்கு இடையில் சமநிலையை அறிந்தவர்கள். ஆனால் இவர்கள் தனியாக இருக்க விரும்பாமல் எப்போதும் உறவினர்களோடோ அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதால் அதன் மூலம் அதிக செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு சென்று விடுவார்கள். அதனால் உங்கள் வருமானம், சேமிப்பு மற்ற செலவு குறித்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதோடு பட்ஜெட் போட்டு செலவழிப்பது நல்லது. அடுத்ததாக பார்க்கப் போவது விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் ஒழுக்கமானவர்கள். இருந்தாலும் செலவுகள் அதிகம் செய்ய விரும்பாதவரும் கூட. இதனால் சேமிப்பு சிறப்பாகவும் இருக்கும். அதோடு இவர்கள் வருவாய் குறித்து எப்போதும் ரகசியமாக இருப்பதால் பொருட்களும் சேரும். இவர்கள் எதிர்கால திட்டத்தை வகுத்து அதற்கேற்ற போல சேமிக்க தொடங்குவதும் நல்லது. அடுத்ததாக பார்க்கப் போவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சுதந்திரத்தையும் பயணத்தையும் விரும்புவார்கள். புதிய பொருட்களின் அனுபவங்களை பெற விரும்புவார்கள். புதிய பொருட்களை வாங்குவதற்காக நிறைய செலவும் செய்வார்கள். எந்த ஒரு புதிய பொருட்களை வாங்குவதற்கு முன்பும் அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைதானா, எத்தனை நாட்கள் அந்த பொருட்களை பயன்படுத்தப் போகிறோம் என்பதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து செலவு செய்வது நல்லது. அடுத்ததாக பார்க்கப் போவது மகர ராசியில் பிறந்தவர்கள். மகர ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே மிகவும் ஒழுக்கமானவர்கள், வளமானவர்கள், பணத்தை சிறப்பாக மேலாண்மை செய்யக்கூடியவர்களும் கூட. இவர்கள் சேமிக்கும் விஷயத்தில் மற்ற ராசினரை பின்னுக்கு தள்ளி மகர ராசினர் பட்டியலில் முதலிடத்தை பிடிப்பார்கள். அடுத்ததாக பார்க்கப் போவது கும்பராசிக்காரர்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் எதிலும் மிகவும் தாராளமானவர்கள். இவர்கள் பெரும்பாலும் தர்மம் செய்ய செலவிடுவார்கள். தான தர்மம் செய்வது தவறல்ல. இருந்தாலும் உங்களுக்கான சேமிப்பிற்கு எடுத்து வைத்துவிட்டு நீங்கள் தாராளமாக தான தர்மங்கள் தொண்டு விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக பார்க்கப் போவது மீனராசியில் பிறந்தவர்கள். மீனராசிக்காரர்கள் பணத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவதே கிடையாது.
இவர்களை சிந்திக்க பணத்தை தவிர வேறு விஷயங்களும் உண்டு. மீனராசிக்காரர்கள் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக தான் இருந்தாலும் சேமிப்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் சேமிக்க தொடங்குவது மிகவும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.